கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினம் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இனியவர் ஆண்டவர் திருப்பாடல் முப்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்துப் பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் பிரியமானவர்களை நாம் தினமும் ஏதேதோ செயல்களுக்காக நாள் முழுவதும் செலவு செய்கிறோம் அழைந்து போகும் உலகப் பொருட்களுக்காய் ஓடோடி உழைக்கிறோம் ஆனால் இறைவனை தேடுவதற்காக நேரம் செலவிடுவதில்லை விவிலியம் வாசிக்கவோ அல்லது ஜபம் செய்யவோ நமக்கு நேரமில்லை நம்மில் எத்தனை பேர் தினமும் வேதம் வாசித்து ஜெபம் செய்கிறோம் தானியலை பாருங்கள் தினமும் மூன்று வேளை ஜெபம் செய்தார் நம் தேசத்தில் நடக்கும் நிகழ்வுகளை கவனித்து பாருங்கள் கேள்விப்படும் செய்திகள் மிகவும் பயமுறுத்துவதாக உள்ளது பள்ளிகள் இன்னும் திறக்கப்படவில்லை நிறைய பேர் மிகவும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இந்த சூழ்நிலையை நம்மால் நிச்சயமாக மாற்ற முடியும் தினமும் தேசத்திற்காக தேசத்தில் நடக்கும் சூழ்நிலைகளுக்காக ஜெபியுங்கள் கொரோனா கருப்பு பூஞ்சை என்று எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் வைத்து ஜெபியுங்கள் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் தினமும் வேதத்தை வாசித்து ஜெபித்து பாருங்கள் அவர் உங்களை வழிநடத்தும் விதத்தை உணர்வீர்கள் வழியில்லாத இடத்திலும் வழியை உண்டாக்குபவர் நாம் தேசத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம் தேசத்தை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நம் தேவைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் வைத்து ஜெபியுங்கள் அவரை நோக்கி பார்க்கும் நம்மை எல்லா வகையான அச்சத்தினின்றும் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தூதர்கள் சூழ்ந்து நின்று காத்திடுவார் நமக்கு வரும் துன்பங்கள் மலைபோல் தெரியலாம் ஆனால் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கும் போது அவை அனைத்தும் பணி இருப்பதை உணர்வீர்கள் அன்பு இறைவா நாங்கள் தினமும் வேதம் வாசித்து ஜெபித்து என்னாலும் அன்பில் நனைய எங்களுக்கு அருள் தாரும், என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்